எங்க அண்ணன் செஞ்ச நியாயமா நீங்களே சொல்லுங்க. உங்க பக்கத்துல பாக்கும்போது நியாயம் இல்லதான், ஆனா உங்க அண்ணன் பக்கத்துல பாக்கும்போது அதுல நியாயம் இருக்க. யாரு பக்கம் பேசுறீங்கனே தெரியலையே. புரியும்படியா பேசினா அத்தரப்பட மாட்டீங்களே. சொல்லுங்க. முதல்ல சொத்து யார் பேருக்கும் இல்லாம அறநிலையத்துக்கு போயிடக்கூடாது, அத ஒத்துக்கிறீங்களா? உடனே தடுத்தாகணும். அது குறைய வழி ராக்காய் விஜய் இவங்க கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். என்ன சொல்றீங்க? ஆத்திரப்படாதீங்க, அப்பதான் ராமலிங்கத்தினுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவர் ஆத்மா சாந்தி அடையும், எங்க ஆத்மா அலையுமே. பொறுங்க, கல்யாணம் பண்ண உடனே சொத்து பூரா ராக்காய் கைக்கு வந்துரும்ல, அவ உயில இருந்து மாத்தி எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆஹா, அருமையான ஐடியா, நயந்து கேட்போம். முடியலனா மிரட்டி எழுதி வாங்கிடுவோம், இல்லன்னா ஆளைய க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆஹா, இப்பதான் நீ நம்மாளுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட. போக போக நல்லாவே புரிஞ்சுப்பீங்க, குறுக்கு புடி புடிச்சிட மாட்டேன். ஏன், நான் ஒரு வக்கீலாச்சே. எங்க அண்ணன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் உங்களை இங்க கொண்டாந்து சேர்த்தது. அடுத்து என்ன செய்ய போறோம்? முதல்ல ராக்காயினுடைய பொசிஷன் என்னன்னு பாத்துருவோம். வாங்க. அடடே மாமா, வா. என்ன மாமா வெளியவே நிக்கிற, உள்ள வா. வாங்க. எங்க ஒரு பழத்தை காணோம்? நான் தான் போடுவோம் களவாணி பசங்க. வா உட்காரு. ஆமா, வெத்தலவாக தட்டோட வந்திருக்கீங்க, பூச்சி காது ஊத்தா? எனக்கு குத்தி குத்தி ஊசியை உடஞ்சி வச்சுப்பா. என்ன விஷயம் வந்து? என்ன மாமா, மேடையில வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டேன்னு வீரமா பேசுற? இங்க ரொம்ப கூச்சப்படுறிய. வானம் இடிஞ்சு விழாதுங்கிற ஒரு நம்பிக்கைதான். உன் தங்கச்சிய நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்னது நாங்களா? சரி, நீங்க என்ன வச்சுக்கோங்க. அதனடா அவ்வளவு சீப்பா? எங்க தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். மாப்பிள்ள, நீ சம்மதம்னு சொன்னா இப்பவே பாக்கு வெத்தலையை மாத்திக்கலாம். மச்சான், நீ முற மாப்பிள்ள, பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு. தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை, அவளையே கேட்டுறேன். ராகாயே. வணக்கம் மாமா, இப்ப வந்தீங்க? இப்பதான். நீ நல்லா இருக்கிறியா? அடடா பாத்தியா, என்ன வளைவு என்ன நெளிவு. ஏமா, உன் மாமா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கு, உன் பதில சொல்லு. கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, குடிச்சு போச்சு, அப்புறம் என்ன? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தான். என் வரவே கடை, நீ சுமாரியா? அண்ணி நம்மள கிண்டல் பண்றாங்க. மாமா, முதல்ல இந்த மாதிரி ஜாடுற பசங்களை தூக்கி எறிங்க, அப்பதான் நீங்க உருப்படுவீங்க. எடுத்த உடனே எனக்கு வேட்டா? இத பாருங்க, கண் நிறைஞ்சவன், கை நிறைய சம்பாதிக்கிறவன், கண்ணியமானவன், இவங்களை தான் புருஷனா அடையணும்னு ஒவ்வொரு பொண்ணும் விரும்புவான். வாஸ்தவா? இதுல ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? இல்லையே. டேய், ஏன் தலைவர் பதவி இருக்கு, அது போதாதா? பதவி என்ன, உனக்கே எழுதி கொடுத்துருக்கா. நாளைக்கு இந்த ஆளு தலைவரா வந்துட்டா என்ன செய்வ? பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த சொத்து இருக்கா இல்ல சொந்த உழைப்பு இருக்கா, பதில் சொல்லு. கிளை இல்லாத மரத்துக்கு நேல் தடி யாராவது வருவாங்களா? காலங்காத்தால தட்ட தூக்காதே தூக்காதே. திருப்பம் அந்த கோமாளி கையில போய் சிக்கிக்கிட்டா சிக்க விட கூடாது, சிக்க எடுக்கணும். கவலையப்படாதீங்க, ரெண்டு வில்லாதி வில்லன்களை ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம், நம்மள மீறி என்ன நடக்க போகுது பாத்துருவோம். தலைவரே, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால தாங்க முடியல, நாளைக்கே போராட்டம் நடத்துவேன், அறியல் பண்ணுவேன், மண்ணெண்ணை ஊத்தி தீய வச்சு கொளுத்திக்கிருவேன். மண்ணெண்ண வேண்டாம், சீக்கிரம் பத்தாது, பெட்ரோல் ஊத்திக்க. ஆறுதல் சொல்வீங்கன்னு பார்த்தா ஆளே க்ளோஸ் பண்ண பாக்குறீங்களே. ஆறுதல் இல்லடா, இந்த கல்யாணத்துல ஒரு மாறுதலே செய்ய போறேன், அவளை தூக்கிட்டு போய் கள்ளத்தாலி கட்ட போறேன். வணக்கம். வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. கல்யாணம்னு கேள்விப்பட்டோம், முகமே தெரியலையா? ஏன் தெரியல? உங்க முக கலை என்ன, கம்பீர என்ன, கவர்ச்சி என்ன? உங்களுக்கு இந்த ராக்காய் போனா ஆயிரம் மூக்காய் கிடப்பா. இருந்தாலும் ஏ ராக்காய்க்கு ஈடாகுமா? இப்படி சொல்றீங்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 25,000 ரூபாய் ஒரு பக்கம், ராக்காய் ஒரு பக்கம், ரெண்டையும் வச்சா எதை எடுத்துக்குவீங்க? நான் 25,000 தான் எடுப்பேன், அதுல 10 சின்ன விட செட்டப் பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க எதை எடுப்பீங்க? நான் ரெண்டையுமே எடுத்துக்குவேன். அப்பவும் பணம் தான் பயன்படும், ராக்காய் பயன்பட மாட்டா? என்ன சொல்றீங்க? அத சொல்ல என் நான் கூசுது, நீங்களே சொல்லுங்க. வேண்டாம், நாம சொன்னா
நம்ம பேரை சந்தியில் இழுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்க போது நம்ம ஏன் வம்பில் மாட்டிக்கணும்? வாங்க நில்லுங்க. சத்தியமும் உங்க பேரை வெளியே சொல்ல மாட்டேன். போதுமா, விஷயத்த சொல்லுங்க ஐயா. அத சொன்னா உங்க மனசு துடிச்சு போயிடும். இப்ப மட்டும் என்ன துடிக்காமலா இருக்கு? சொல்லுங்க ஐயா. சொல்றேன், உங்க ராக்காய்க்கும் எங்க அண்ணமகன் விஜய்க்கும் ஒரு இது இருக்கு, கனெக்ஷன் இருக்கு, அதாவது தொடர்பு இருக்கு. நிஜமாவா? அது அவங்க அண்ணனுக்கு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன். ஒரு அப்ப ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா இன்னொரு தடவை சொல்றான். சொல்றான் 1000 தடவை சொல்லுவேன். உன் தங்கச்சி நடத்த கேட்டப்பா. ஏன் தங்கை? ஐயோ ஐயோ ஐயோ, தலையில காப்பாத்துங்க. ஐயோ, நான் ஓடிறேன். அடா சொன்னே என்ன இது? கே போடு, விடுமா? அவன் என்ன சொல்றான் பாத்தியா? அது மூக்காத்த ஒரு மகன்டா. பேசாம நீ உள்ள வா. போட்டால முடியும், பால முடியும். என்ன சொல்றான் பாத்தியா? ஐயோ, என்ன பண்ணுறான் பாத்துறேன். தெருவில் உங்களுக்குள்ளார நடந்த சண்டைய எதிர்பாராம பார்க்க முடியாடுச்சு. மனசுக்கு பிடிக்காம எப்படி கட்டிக்க முடியும்? என் தங்கச்சி முடியாது சொல்லிட்டான். அதுக்காக கண்டபடி கதை கட்டி வர்றதா? என் தங்கச்சி மட்டும் அங்க வரல, அவன் ஈரக்குறைய வகுந்திருப்பான். பிடிச்ச பசங்க விடுப்பா, எப்படி விட முடியும்? வாழ வேண்டிய தங்கச்சியாச்சு, அவன் மேல வீண் பள்ளி சுமத்திட்டானே. உன் தங்கச்சி புறம்போக்கி எடுத்த தங்கம்னு எல்லாருக்கும் தெரியும். ஊர்வாய் அடைக்கிறதுக்கு நாங்க வழி செய்யறோம். உன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லு. அந்த ராக்காய நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தம்பி, உங்க அப்பா உயிர்ல என்ன எழுதியிருக்காருன்னா? எங்க அப்பா ஆசைக்காக என்ன கஷ்டப்பட சொல்றீங்களா? அந்த கழுதைய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். விஜய்னா எதுக்காக சொல்றேன்னா, சித்தப்பா எங்க அப்பா சாகையில என்ன போக வேண்டாம் சொன்னீங்க, அதுக்கு ஏதாவது சொன்னா? ஆனா இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. நான் ஆஷாவை ரொம்ப டீப்பா லவ் பண்றேன். அவ கூட சிங்கப்பூர் மலேசியா போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். விஜய், உன் வயசுக்கு சும்மாருங்க. இந்த வயசுல லவ் பண்ணாம 60 வயசுல லவ் பண்ணுவாங்க. நீங்க வேற எப்படி? நோ, அவரை ஊதாரின்னு சொல்லுங்க, குடிகாரன்னு சொல்லுங்க, ஆனா மோசக்காரன் நம்ப மாட்டேன். தம்பி, உங்க சித்தப்பா உன்னுடைய பழைய காதலி ஆஷாவ கல்யாணம் பண்ணிட்டாருன்னு மட்டும் தானே சொன்னேன், வேற தப்பா ஒண்ணு சொல்லலையே. இது ஒரு டைப்பான லேட் மேரேஜ். டேக் இட் ஈஸி. அது எப்படி முடியும்? அவர் ஒத்துக்கிட்டாலும் என் ஆஷா இதுக்கு சம்மதிக்க மாட்டார். ஐயோ, இந்த காலத்துல சில பெண்கள் வாலிப பசங்களை விட வயசானவங்களை தான் அதிகம் விரும்புறாங்க. என்ன ஏதுன்னு எங்கிட்ட கேட்காத, இதுல உள் விஷயம் நிறைய இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு, வயசானவங்களா இருந்தாலும் போய் வாழ்த்தலாமா? சித்தப்பா என்ன இதெல்லாம்? என்ன மன்னிச்சிரு விஜய், விதி எங்க ரெண்டு பேருக்கு திடீர்னு கனெக்ஷன் கொடுத்துருச்சு, உங்ககிட்ட கூட சொல்ல முடியல. வெரி சாரி. தம்பி, இது ஒரு டைப்பான தெய்வீக காதல். தெய்வீக காதலா? சே ஆஷா, இனிமே பேர் சொல்லக்கூடாது. அவ உனக்கு சித்தி. சொல்லு, இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம மூடி மறைச்சிட்டிய. இப்பெல்லாம் பெண்கள் மூடி மறைக்கிறது உடம்பு இல்ல, மனச. கடல்ல அலை இருக்குங்கிறதுக்காக மீன் பிடிக்காம இருக்க முடியுமா என்ன? ஏ பண்ணிரு ஐயா, இங்க வா, கூட்டிட்டு போ. வாங்கம்மா, பாத்து போ. வாங்க. விஜய், தொந்தரவு பண்ணாதீங்க. அப்பா நினைக்காதடா, உன் மேல இருக்கிற பாசம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கல்யாணத்தை விருத்த வேண்டாம். அப்படி இருந்தவர் தான் ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அது காரணமே நீதான். நானா? ஆமா தம்பி. ஆஷாவே, நீங்க உயிருக்குயிரா காதலிக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். அவன் உங்களை காதலிச்சாளா? அதுல என்ன சந்தேகம்? அங்கதானே எங்களுக்கு சந்தேகம். அத போக்கத்தானே அவளை டெஸ்ட் பண்ணோம். உங்க பேர்ல சொத்து இல்ல, இப்ப நீங்க பதவி போன ராஜாங்கிறத சொன்னோம், உடனே கட்சி தாவிட்டா? உண்மையாவா? ஏய், அவ சுயரூபத்தை காட்டுறதுக்காக அவளையே பொண்டாட்டி ஆக்கிட்டேன்டா. அதுக்கு எவ்வளவு கட்டா தெரியுமா? 2 லட்சம் ரூபாடா. எங்க காதல் ரொம்ப டீப் நீ, வெறும் டூப்டா. சாரி சித்தப்பா, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வருத்தப்படுறது உண்மையா இருந்தா ராக்காய் கழுத்துல தாலியை கட்டு. சித்தப்பா விஜய், நாம சுகமா வாழ்ந்தவங்க, சுதந்திரமா தெரிஞ்சவங்க. அது நிலைக்கணும்னா 4 பேர் மறிக்கணும்னா பேசாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே சொத்தை உம்பீருக்கு மாத்திடலாம். அதெல்லாம் சரி, எனக்கு வரப்போற மனைவி பத்தி நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன், அதை என்னால மாத்திக்க முடியாது. என்னடா கற்பனை பண்ணி வச்சிருக்க? எனக்கு வரப்போற மனைவி அழகா ஜொலிக்கணும், அறிவா இருக்கணும்,
எல்லா கலைகளும் பத்தின திறமையும் தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்திய இந்த ராக்கைய மாத்தி கட்ட முடியுமா? அப்படி உருவாய் கட்டினா தாலி கட்டுவியா? ஆ கட்டுறேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ். இது போதும். இதப்பா கொஞ்ச நாளா இந்த ஸ்பாட்ல இருக்க பிடிக்கல, எனக்கு மனசு சரியில்லை. சிங்கப்பூர் போயிட்டு வரேன். சிங்கப்பூர் என்ன தம்பி, பேங்காக், தைவான், மணிலா எல்லாத்துக்கும் போயிட்டு வாங்க.